ஹை மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட்மன் சேனல். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து தான் ரொம்ப பிடிச்ச ஒரு கன்று வந்து தான் ரிட்டர்ன் வந்துருக்குது. அந்த கன்று வாங்க போகிறோம். அந்த கன்று வாங்குறதுக்கு வந்து பார்த்தா எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஃப்ரீ ஸ்பின் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இந்த ஒரு மாதமாக வந்துட்டு ஃபேடர் இல்லை வந்துட்டு ஃப்ரீ ஸ்பின்னே கொடுக்க மாட்டேன். ஆனால் பட் எல்லாத்துலேயும் 2 லெஜெண்டரி ஐட்டம் வரும். ஆனால் வந்து பார்த்தா இதில் ஒன்று தான் வந்துருக்கு, அதாவது நமக்கு பிடிச்ச கோபுரம் எம்பி படி வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இதுதான் வாப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 15 தேதி கரெக்டாக வந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஐட்டம் ரிட்டர்ன் வரப்போகுது, அதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ஃப்ரீ ஸ்பின் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பின் பண்ண போகிறேன். ஆனால் வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தானா கொஞ்சம் டைமண்ட் கம்மி. அவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருந்தானுங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, செம்ம காண்டாகுது. ஆனால் வந்து இந்த எம்பி படி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும். பட் ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தாங்க நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நானும் பல விதமான ட்ரிக்லாம் யூஸ் பண்ணேன், அதாவது தான் நெட் ஆஃப் பண்ணி இந்த ஃபேடர் வீலுக்கு ஒர்க் ஆக மாட்டேது. ஆனால் டைமண்ட் ரயிலுக்கு ஒர்க் ஆகுது உண்மையிலே சொன்னால். டைமண்ட் ரயில் நான் எடுத்தேன் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி, பட் வந்து ஃபேடர் வீலுக்கு ஒர்க் ஆகவில்லை. சரி ஓகேவா, லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், அது கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எம்பி பாடி ஆல்ரெடி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இதை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்களே செம்ம காண்டார் இதாக இல்லை வந்து பரவாயில்ல மாப்பிள்ளை எல்லா பிளேயரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மேக்ஸ் லெவல் பண்ணிட்டீங்களா, எடுத்துவே ஃபஸ்ட்டு மேக்ஸ் லெவல் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மேக்ஸ் லெவல் பண்ணுறது 10,000 டைமண்ட் செலவாகும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ டைமண்ட் கொடுங்க. பட் 6th லெவல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் இல்லை, அந்த ஒரு இத்து போன டேமேஜ் ஏக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணோம், 8,000-9,000 டைமண்ட் செலவு பண்ணோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது போன தாட்டி வரும்போதே வந்து ஃப்ரீ ஸ்பின்லேயே வந்துச்சு, அப்பயே வந்து தான் 900 இல்லைனா 850 கரெக்டாக வந்துடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் மேலே கரெக்டாக 1050 இல்லைனா 1080 டைமண்ட் செலவாகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின்ல தான் கொடுக்குறாங்க, செம்ம காண்டாகுது, லாஸ்ட் ஸ்பின்ல தான் கொடுப்பாங்க. சரி ஓகே மாப்பிள, இதை வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணலாமா, அதை பற்றினா வாய்ப்பு இருக்குதா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு தான் ஏதோ கிடச்சிச்சான்னு நினச்சேன், பட் 500 டைமண்ட் லாஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1050 டைமண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னடா இது முக்கிய சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கிட்டே, பார்க்குறதுக்கு இங்கே மட்டும் இல்லை 7th லெவல் காட்டிட்டு ரொம்ப பெருசாக கட்டுறாங்க. ஆனால் அங்கே கொடுக்கும்போது ரொம்ப சின்னசாக இதோட கன்று, இதில் வந்து சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்தா கூட பரவாயில்ல, டபுள் ரீலோடு ஸ்பின் மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரி இது ஓகே, இது வந்து நான் ஓசியில் கொடுத்த இதெல்லாம் வச்சு லெவலப் பண்ணலான்னு பார்த்தா 2nd லெவல் தான் பண்ண முடிஞ்சு. சரி ஓகே மாப்பிள, இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லெவலப் பண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சொத்து இல்லை, கன்ஃபார்ம் எதனா விற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லெவலப் பண்ணும். பட் அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து தான் ஃப்ரீயாக ஏன்னா கொடுத்தாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து தான் லெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதனா விற்று கித்து செலவு பண்ணாதீங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரிட்டர்ன் வந்த பிறகு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோப்ரா எமௌண்ட் நான் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நான் நீ யாரும் நினச்சி பாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.